Inspirational Global Women's Award 2020 on November 1st, Sunday at 5 p.m. India's premier honoring show. அவள் கிளிட்ஸ் வழங்கும் ஒரு பாரம்பரிய சுவையான ஒரு நிகழ்ச்சி நம்ம இப்போ பண்ண போகிறோம். ராகி கீரை வடை. இந்த ராகின்றது என்னன்னு நம்ம பல நூற்றாண்டுகளாக நம்மளுடைய இயற்கை விவசாயிகள் பாரம்பரிய அரிசியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மில்லட் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராகி. ராகியில் கால்சியம், அயன், ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக கிடைக்குது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பாலுக்கு வந்து உண்மையான ஒரு பொருளாக வந்து ராகி இருக்குது. ராகியில் வேறு என்ன சத்துக்கள் இருக்குன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிற நிறைய ஃபைபர் சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்குது. இதை பல நூற்றாண்டுகளாக நம்ம தமிழ்நாடு மக்களும் சரி பல நாடுகளும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இந்த ராகி. மறக்கப்பட்ட பாரம்பரியத்தில் ராகின்றது வந்து எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கஞ்சி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி புதுமையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராகி கீரை வடை வந்து செஞ்சு பார்க்கலாம். அதோட இன்க்ரீடியன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ராகி மாவு, சின்ன வெங்காயம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், புளி கரைச்சல் தேவையான அளவு, தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பயிறு, முருங்கைக்கீரை தேவையான அளவு உப்பு, தாளிப்புக்கு நல்லெண்ணெய். இப்போ ராகி கீரை வடை செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். இது தாளிப்புக்கு. ராகியில் நம்ம சொன்ன மாதிரி நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. வாரத்தில் ரெண்டு வாட்டி நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ராகி கீரை வடை செய்யலாம். இந்த ராகியில் மட்டுமே இல்லை, நம்ம இந்த கீரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து. டாக்டர்ஸ் கிட்டே நம்ம போகிறோம், நிறைய சிரப் அயன் சிரப்லாம் நம்ம சாப்பிட்றோம். நமக்கு பக்கத்து வீட்டிலே பக்கத்து தெருவில் இருக்கிற மரங்களில் வளர போகிற இந்த கீரை முருங்கைக்கீரையை வந்து நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு நம்ம போடுறோம். நல்லெண்ணெயில் வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுந்து, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தோட. சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வீட்டில் எல்லோரும் வந்து யோசிக்கிறது வந்து அடை செஞ்சுருப்போம், ஆனால் நம்ம ராகி கீரையில் போட்டு வடை செஞ்சுருக்க மாட்டோம். அது எல்லா குழந்தைங்களாலே அடையை வந்து சாப்பிட மாட்டாங்க, கூழ் சாப்பிட மாட்டாங்க, கஞ்சி மாதிரி செஞ்சாலும் ராகியில் சாப்பிட மாட்டாங்க. நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுருங்க. ரொம்ப மொறுமொறுப்பாகவும் வதக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகி சாதாரணமாக கிராமத்துலலாம் எல்லார் வீட்லேயும் வந்து கூழ் குடிச்சிட்டு அப்புறம் தான் வயலுக்கு போவாங்க. அந்த மாதிரி வந்து தான் ஒரு ராகின்ற ஒரு பொருளை நம்ம வந்து யோசிச்சிருக்கவே மாட்டோம். இப்போ நிறைய இம்யூன் பவர்லாம் ஜாஸ்தியாக வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறோம். நம்மளுடைய சிறுதானியத்திலே முக்கியமான ராகியில் வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் சக்தி, அதாவது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு முக்கியமாக. இப்போ எல்லோரும் யோசிக்கிறோம் ஸ்கின்னுக்கெலாம் வந்து நிறைய க்ரீம் நிறைய ஆயுர்வேதிக் இதிலெல்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் வந்து ராகியில் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், டயபெட்டிக் அதாவது பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப உபயோகமானது. இப்போது நல்ல வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறமாக இருக்குது பாருங்கள், ரொம்ப வதக்க தேவையில்லை. இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன் நம்ம ரொம்பவும் வதக்க தேவையில்லைன்னா இதை வந்து நம்ம வடை மாதிரி செய்ய போகிறோம். வடை மாதிரி செய்யும் போது நம்ம வந்து இதுலேயும் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ ராகி மாவு எடுத்துப்போம். ராகி மாவு வந்து நீங்கள் வீட்லேயே ராகி மாவை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ராகி மாவு எடுத்துக்கிட்டு இப்போ ராகி மாவு எடுத்துக்கிட்டோம். இப்போது முருங்கைக்கீரை. இப்போ ஏற்கனவே நிறைய சத்துக்கள் வந்து நம்ம ராகியில் சொல்லியிருக்கோம். முருங்கைக்கீரையில் எல்லாருக்குமே தெரியும் நிறைய அயன் சத்து இருக்குது, கால்சியம் சத்து ராகியில் இருக்குது.
ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டுக்கிறோம். இப்போ தாளித்து வச்ச நம்ம வந்து இந்த தாளித்து வச்ச சின்ன வெங்காயத்தை அதை அப்படியே கொட்டிக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் சேர்த்துருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா புளிப்பாகவும் நல்ல காரமாகவும் இருக்கும், அதனால நம்ம புளி கரைச்சல் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். ராகி எப்போவுமே வந்து வெறுமையாக இருக்கும், அதை சாப்பிடும் போது நல்ல புளிப்பாக நல்ல காரமாக இருக்கிறதுக்கு நம்ம இதை செய்ய போகிறோம். நம்ம யோசிப்போம், ஏன்னா ராகிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சி மாதிரி குடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டாக ரொம்ப அருமையான ஒரு வடையாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ஒரு வீக் டேஸில் வீக்கெண்டில் வீட்டில் இருக்கும் போது இந்த வடையை செஞ்சு சாப்பிட்லாம். இது நல்லா பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி ஆக்கிக்கலாம். இந்த அளவுக்கு இந்த ப்ரொபோர்ஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு டோ மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்தது அடுப்பில் கடாயை வச்சுட்டு நம்ம பொரிக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நல்ல தாளிப்புக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ பொரிக்கிறதுக்கு நார்மல் எண்ணெயே பரவாயில்ல, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது ஒரு இலையை எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் கொஞ்சோண்டு தடவிக்கோங்க. சூடான எண்ணெயை எடுத்துக்கலாம், நல்லா தடவிட்டு ராகியோடைய மாவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கையாலே தட்டிடுங்க, நல்லா கையால் அழகாக தட்டிட்டு. வீட்டில் இதில் வந்து ஈவன் நட்ஸு கூட போடலாம். பசங்களுக்கு வந்து என்ன நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஒரு இன்னோவேட்டிவாக நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் பார்த்து எடுங்க, ஏன்னா ராகியில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூட்டனே கிடையாது. சுகர் பேஷண்ட்ஸு தாராளமாக சாப்பிடலாம், ரொம்பவே அருமையான ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். ஆனால் பார்த்து எடுக்கணும், ஏன்னா இதில் ரொம்ப நிதானமாக எடுக்க வேண்டியது இந்த வடை. ஒரு வடையாக மெதுவாக போடுங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வேங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வெளியே வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். குயிக்காக எடுத்துடணும் இந்த வடையை, ஏன்னா ராகி வந்து சீக்கிரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே இப்போ வீட்டில் எல்லோரும் பசங்க இருக்காங்க, இப்போ அந்த டைமில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வடையை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் கவனமாக நீங்கள் பார்த்து திருப்பணும். பாருங்க, கிறிஸ்பியான ராகி வடை ரெடி ஆயிடுச்சு. மொறு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். முருங்கைக்கீரை போட்டிருக்கோம், அதனால் இது கொஞ்ச நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் யோசிக்க தேவையில்லை, என்ன இது ஒரு அடை மாதிரி இருக்குமே வேகுமான்னு யோசிக்க தேவையில்லை. இதை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் வீக்லி ஒன்ஸு நீங்கள் வந்து இந்த வடையை நீங்கள் பார்ப்பீங்க. சுவையான ராகி கீரை வடை, முருங்கைக்கீரை கீரை வடை. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடை டைப்பில் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து பசங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மில்லட்ஸில் நிறைய சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. நம்மளோட காலந்தொட்டு இருக்கிற நம்மளோட முன்னோர்களும் சொல்லி, நம்ம பாட்டிங்கிட்டலாம் கேட்டிங்கன்னா கேப்ப கஞ்சி கேப்ப கூழு இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ராகி வடை நம்ம செஞ்சுருக்கோம். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு கொடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வணக்கம்.